இடுமேல மிதிச்சு போடுவேன். என்ன ஒரு நாளாவது நிம்மதியா தூங்குறியாடே? உனக்கு ரெடி வந்து கேடு. ஐயோ, அந்த அவருக்காளே உங்க அக்கா மக ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ யார் சும்மா இருக்கா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்து துரத்தி குத்த சொல்லு. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரங்க தொல்ல தாங்க முடியல, எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானோன்னு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடும் படே. எங்க படுத்தே? படுத்தா வர்றா, கண்ண மூடனா வர்றா, திறந்தா வர்றான். இந்திரா, இந்திரா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏ, நம்ம மாமனாரு எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம். பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில இருந்தா மலேசியா கார்ட்ட சொல்லி மீரா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்னக்கா பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாட்டுறது இல்லாம மலேசியா காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானுங்களே பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குதே. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல, இருக்கவே இருக்குது கிழவி, அதான் திருடிடுச்சுன்னு. பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா? கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம். இந்த சாக்கு வச்சாவது கிழவியனால மிதி மிதி கேட்டுமே. ஆமாமா, அடி பாவிங்களா, திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க. இருங்கடி, எங்க வீட்டுக்காரத்த சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க தரையில போடுறானே என்னமோ? என்னங்க, நம்ம மோசம் போயிட்டங்க. இங்க இருக்கிற மூணு சிறுக்கிகளும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாளுங்க. என்னடி சொல்றேன்? ஆமா, இங்க வந்திருக்கானே ஒரு தடியே, அவன் மலேசியக்காரன் இல்ல, பால்கார பயலாம். என்னது, பால்காரனா? ஆமாங்க, இவளுக்கு நகைகளையும் பணத்தையுமே கொடுத்து நம்மள பிராடு பண்ணிருக்காளுங்க. இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க? பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறானுங்களா? இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன் நானு. வாங்க இன்னைக்கு. ஓ மச்சான், பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சா, இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே, ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு இருக்கு, வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடா மேன இது? வீடா இது? எங்க மலேசியா மாட்டுக்கொட்ட மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல, இதுல எப்படி மேல குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா, லேச பொத்துனாப்புல அந்த கதவை சாத்து. எது கதவை சாத்து சொல்லிருக்கே? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ. ஏனுங்க கூட வந்தவருங்க, மலேசியாவில இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்கோ? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்கோ. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்கோ. கோழி பிரியாணி பீச்சு பீச்சு வரையா? எங்க போன மகனே, எலக்ட்ரிசிட்டி வந்து அடிப்பேன். உங்க அப்பா உங்க அடிக்கிறாரு? யாரு? அதான் அந்த மலேசியா காரங்களே. அவங்களே அடிக்கிறாரு? வாங்க 10,000மா. யாரு எடுத்து யாரு ஒன்னொன்னு போட்டேன்னா என்ன திமர் இருந்தா இந்த வீட்டு நகைவே எடுத்துட்டு போய் அந்த ஊமச்சி கழுத்துல போட்டு என்ன ஏமாத்திருப்பாளுங்க. இவளுக்கெல்லாம் பொட்டச்சிங்கிற நினைப்பு மனசுக்குள்ள இருந்தா தானே? இந்த வீட்டுல ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா நாங்களும் பொட்டச்சிங்களாவே இருந்திருப்போம். வாய மூடி. டேய், ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த வீட்டுல என்னடா செய்யல? ஏதோ ஜோசிகார் அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, சரி ரெண்டு மாசம் இருந்துட்டு வரணும்னு விட்டுட்டு வந்தோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னமோ அவன் மேல இவளுக்கு தான் அக்கறை மாதிரி போய் கூட்டிட்டு வந்தா என்னடா அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவளை இவளுகளை வச்சு காப்பாத்துவாங்க. சத்தம் போட்டு பேசுறதுனாலயே போய் மெய் ஆயிடாது. தப்பு செஞ்சது இல்லாம பெரியவங்கள மரியாதை இல்லாம ஏத்தா பேசுற, போடி விட.
உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவளுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க அப்பனே ஏமாத்திருப்பேன். ஏண்டி கேக்குறல்ல பதில் சொல்றி, ஏண்டி இப்படி பண்ண? நீ செஞ்ச தப்புக்கு இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பாக்குற? அதுல வேற ஒண்ணும் இல்ல, என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறேன்னு எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். மரியாதையா கழித்து போடு, கொஞ்சம் கழித்து போடு, போட மாட்டேன். மரியாதையா கையெழுத்து போட்டு நடிக்கிறேன். எங்கிட்ட வேணும். ஏய் பாசாங்க பண்ற, எழுந்துடுறி. மீனா, மீனா, என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு அடி அடிச்சு செத்துட்டாப்பா. பாவி, என்னடே லேசா மிரட்டி ஒரு கையெழுத்து வாங்குன்னு சொன்னா இப்படி ஒரே அடி அடிச்சு போட்டு நிக்கிறியாடா? உன்னோட சேர்ந்து என்னை கம்பி என்ன வச்சுட்டியாடா? வெளியில தெரிஞ்சா என் மான மரியாதை எல்லாம் போயிடுமாடா. விடியதுக்குள்ள இது எப்படியாவது வெளியே கொண்டு போய் போட்டுங்கடா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து குறுக்க நம்ம வீட்டு பக்கமே சுத்திட்டு இருக்கானே. அப்பா, இந்த நேரத்துல வெளியே தூக்கிட்டு போனா எதை பாத்துருவாங்க? அம்மா, டே ஒண்ணு செய்வோம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல குழியை வெட்டி இவளை பொதிச்சிருவோம். நீ என்ன பண்ற, இவளை தூக்கிட்டு வா, நான் முன்னாடி போய் குழி வெட்டிட்டு இருக்கேன். டே கண்ணா, சத்தம் வராம தூக்கிட்டு வா, இவளுக்கு முடிச்சாலும் முடிச்சுக்குவாளுங்க. சரிப்பா. இந்த பூனை வேற பெருந்தொல்ல, எதையாவது உருட்டிக்கிட்டே இருக்கும். இருந்துட்டியா? நட போயண்டா. அவளுக்கு கிணத்தாடு கொண்டு போட்டுருக்கா. சரி, மம்பட்டி எடுத்து மடமடனு பட்டு.